வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழில் எழுத பேச தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th 10th இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து தேர்வு வந்து எதுவும் கிடையாது, அதே மாதிரி ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,700 ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் டேட், நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 நவம்பருக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15,000 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 ஏஜ்லேருந்து 30 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, கட்டாயம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழில் வந்து எழுத தெரிஞ்சாலே போதும், எழுத பேச தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா நேம், ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆணையர் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றியம், வையம்பட்டி, திருச்சிராப்பள்ளி, இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.